வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மண்டலம் நான்கிற்கான வானிலை அறிக்கை, அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களுக்கான வானிலை அறிக்கை. அதாவது கடந்த சில தினங்களாக, இன்னும் சொல்லப்போனால் ஆகஸ்ட் மாதம் தொடங்கியது முதலே தென்மேற்கு பருவமழை தீவிரம் இருந்தது. பிறகு உயரழுத்தம் வந்து கர்நாடக எல்லை ஓரமாகிய, அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட எல்லை பகுதியில் ஆக்கிரமித்து கொண்டு கர்நாடக எல்லையோர மாவட்டங்களாகிய கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தின் மேற்கு பகுதியை மழையே கொடுக்காமல், கிழக்கு பகுதிக்கு ஓரளவுக்கு மழை கொடுத்து, சேலம் நாமக்கல் பகுதிக்கு ஓரளவுக்கு மழை கொடுத்து திருப்தி கொடுத்திருந்த நிலையில், ஆங்காங்கே ஒதுக்கி வைத்திருந்த நிலையில், தற்பொழுது 30ஆம் தேதி நாம் நல்ல மழை, 30ஆம் தேதி முதல் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் என்று அறிவித்த நிலையில் இன்று முதல் மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. கர்நாடக எல்லையோரத்தில் உயரழுத்தம் நீடித்தாலும் கர்நாடக எல்லைக்கு பாதிப்பில்லாத அளவிற்கு கர்நாடக பகுதிக்குள் உயரழுத்தம் நீடித்து அங்கிருந்து குளிர்காற்றை பரப்பி, ஈரப்பதமிக்க காற்றை பரப்பி, அது கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கு அது ஈரப்பதமிக்க காற்றை அனுப்பி, கிழக்கு அதாவது தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பநிலை காரணமாக இந்த ஈரக்காற்று வெப்பமான காற்றாகி மேலெழும்பி அது கிழக்கு காற்றுடன் சந்தித்து கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களுக்கு நல்ல மழை கொடுக்கும் வகையில் இன்று 30ஆம் தேதியிலிருந்து அமைகிறது. 1ஆம் தேதி வரைக்கும் இந்த உயரழுத்தம் மற்றும் மேற்கு காற்று, கிழக்கு காற்று காரணமாக குவிக்கப்படுகின்ற கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் கொடுக்கக்கூடிய மழை 1ஆம் தேதிக்கு மேல் கிழக்கு கடலோரம் காற்று சுழற்சியும் மேற்கே வெப்பச்சலன மழை உருவாகி கேரளா, கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்று தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்குள் வந்து நீடித்த நின்ற மழையை வரும் நாட்களிலே கொடுக்க இருக்கிறது. இன்றை 30ஆம் தேதி ஆகஸ்ட் 30 இன்று மாலை முதலிலே நீலகிரி மாவட்டத்திலிருந்து ஈரோடு மாவட்டம் வந்து மேட்டூர் பகுதிக்கு, அதாவது குளத்தூர், மேட்டூர் மற்றும் ஓமலூர், ஏற்காடு, சேலம் போன்ற பகுதிகளுக்கும், தாரமங்கலம் பகுதிக்கும் மழையை கொடுக்க, எடப்பாடி போன்ற பகுதிகளுக்கும் மழையை கொடுத்து, பிறகு வரக்கூடிய மணி நேரங்களிலே, அதாவது மாலைக்கு மேல் முதல் மழை சேலம் மாவட்டத்தின் ஈரோடு எல்லை பகுதியில் தொடங்கி சேலம், ஏற்காடு வரைக்கும் நல்ல மழையை கொடுத்து, பிறகு வரும் மணி நேரங்களிலே நாமக்கல் மாவட்டம் எல்லை பகுதி, சங்ககிரி மற்றும் அப்படியே பார்த்திங்கன்னா வீரபாண்டி, சேலம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி அதாவது நாமக்கல் மாவட்ட எல்லை பகுதிக்கும் தொடங்கி நாமக்கல் மாவட்டத்தின் திருச்செங்கோடு, ராசிபுரம், நாமக்கல் மற்றும் கொல்லிமலை பகுதி, பச்சைமலை பகுதி என, அதாவது பெரம்பலூர் மாவட்ட எல்லை வரைக்கும், சாரி திருச்சி மாவட்டம் எல்லை வரைக்கும், அதாவது மேற்கு பகுதியிலிருந்து கிழக்கு பகுதி, அதாவது சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி எல்லை வரைக்கும், அதேபோல் மங்களாபுரம் வரைக்கும், புதுப்பட்டி வரைக்கும், போல்குறிச்சி வரைக்கும், அதே போல் தெற்கே எருமப்பட்டி மற்றும் மோகனூர் வரைக்கும், தெற்கே திருச்சி மாவட்டம் எல்லை வரைக்கும், கிழக்கே திருச்சி மாவட்ட எல்லை வரைக்கும், தெற்கே கரூர் மாவட்ட எல்லை வரைக்கும், கிழக்கே ஆத்தூர், சேலம் மாவட்ட எல்லை வரைக்கும் நாமக்கல் மாவட்டம் பரவலான மழையும், சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் முதல் பெரியேரி வரை, வீரகனூர் வரைக்கும், அதாவது கங்காவள்ளி வரைக்குமே நல்ல மழை கொடுக்கும் வகையில் சேலம் மாவட்டத்திற்கு தம்மம்பட்டி உட்பட அனைத்து பகுதிகளுக்கும் நல்ல மழை கிடைக்க இருக்கிறது இன்று முதல். அதேபோல் இதுவரைக்கும் பெண்ணாகரம் பகுதிக்கும் நெருப்பூர் பகுதிக்கும் மேகத்தை அங்கே உண்டாக்கி, தருமபுரி, அரூர் பகுதிக்கு, பாப்பிரெட்டிப்பட்டி பகுதிக்கு தினசரி மழையை கொடுத்து வந்த நிலையில் வரக்கூடிய இந்த அமைப்பு வந்து பெண்ணாகரத்துக்கும் நெருப்பூருக்கும் அதியமான் கோட்டைக்கும் பாலக்கோடுக்கும் அதே போல் கிழக்கேயும், அதாவது அரூருக்கும் பாப்பிரெட்டிப்பட்டிக்கும் பொம்மிடிக்கும் தருமபுரியின் மாநகரத்திற்கும் மழை கொடுக்க இருக்கிறது. ஆகவே வரக்கூடிய மழை நல்ல மழை இருக்கிறது. இதுவரை ஒதுக்கி வந்தாலும் இன்று முதல் ஒதுக்காது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விவசாயிகளும் மழை இல்லாமல் அஞ்சட்டி மற்றும் தேன்கனிக்கோட்டை, இன்னும் தேன்கனிக்கோட்டைக்கு தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது தருமபுரி மாவட்ட எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதி விவசாயிகள்லாம் தொடர்ந்து தொலைபேசியில் அழைத்து வந்த நிலையில் இன்று முதல் அவர்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஒசூர் தொடங்கி தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி வரைக்கும், அதேபோல் காவிரி கரையோரம் வரைக்கும் தெற்கே, அதேபோல் வடக்கே இன்னும் கிருஷ்ணகிரி, அதாவது ஊத்தங்கரை மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட எல்லை வரைக்கும், காவேரிப்பட்டினம் முதல் வடக்கே குப்பம் எல்லை வரைக்கும்,
தர்மபுரி மாவட்ட எல்லை வரைக்கும் வடக்கு குப்பம் எல்லை வரைக்கும் அதேபோல பெங்களூர் அதாவது கர்நாடக எல்லை வரைக்கும் ஆந்திர எல்லை வரைக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கிறது. பொதுவாக உயரழுத்தம் கர்நாடக பகுதியில் நீடிக்கிற காரணத்தினால முதலில் மழை உங்களுக்கு தொடங்குவது தாமதம் ஏற்படும். கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு முதல்ல சேலத்தில் மழை தொடங்கும், பிறகு நாமக்கலில் தொடங்கும், பிறகுதான் தர்மபுரி கிருஷ்ணகிரியில் நள்ளிரவிலே வரும். ஏனென்றால் அப்பொழுதுதான் வெப்பம் உயரும், அந்த உயரழுத்தமானது கொஞ்சம் தீவிரத்தன்மை இல்லாமல் குறையும், கிழக்கு காற்று வந்து அங்கே தள்ளும், வெப்பம் வெப்பச்சலன மழை தாமதமாக தொடங்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு. ஆனால் அதற்கு முன் சேலம் மாவட்டத்தில் தொடங்கும், அடுத்தாப்புல நாமக்கல் மாவட்டத்தில் தொடங்கும், பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த நான்கு மாவட்டத்தின் கிழக்கு பகுதிக்கு முன்னேறி வரும். ஆகவே இன்று ஒருவேளை ஒதுக்கினாலும் கவலைப்படாதீர், ஒதுக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை வாய்ப்பு அப்படி அமைந்தால் ஒதுக்கினால் ஒரு சில 25% பகுதிகளை ஒதுக்கினால் ஒதுக்க வாய்ப்பு இருக்கிறது. நாளை முழுமையான பரப்பளவில் கண்டிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் பரவலாகவே பெய்யும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இம்மாத இறுதி வரைக்கும் அதாவது இம்மாத இறுதிங்கிற செப்டம்பர் மாத இறுதி வரைக்கும் அதாவது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர் அணை, அதேபோல் கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் வெப்பச்சலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை பெய்ய இருக்கிறது. மாலை இரவு மழையாக அந்த மழை காவிரியின் மேட்டூருக்கு நீர் தரக்கூடிய கர்நாடக அணைகள் ஏற்கனவே நிரம்பி இருக்கிற காரணத்தினால அங்கிருந்து வரக்கூடிய தண்ணீர் நிச்சயமாக இம்மாதம் செப்டம்பர் 15க்குள் மேட்டூரை நிரப்பும் அளவிற்கு நீர்வரத்து இருக்கும். தாமதமடைந்தாலும் செப்டம்பர் 20க்குள் மேட்டூரை நிரப்பும் அளவிற்கு நீர்வரத்து இருக்கும். அதே நேரத்தில் காவிரியில் செப்டம்பர் மாதம் தொடங்கியதிலிருந்தே அதாவது செப்டம்பர் 5 தேதிக்கு மேல் காவிரியில் தண்ணீர் அதிகம் வந்து ஒகேனக்கலிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வெள்ளப்பெருக்கு இல்லைனோட ஒரு சாதாரணமாக ஒரு 25,000-35,000 கனஅடி என்ற அளவில் சீரான ஒரு தண்ணீர் வரத்து இருக்கும் அளவிற்கு படிப்படியாக உயரும் அளவிற்கும் மழை கர்நாடகாவிலும் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தயவுசெய்து விவசாயிகளே, உங்களுடைய விவசாய பயிர்கள் உங்களுடைய நிலத்தின் தன்மை எல்லாமே உங்களுக்குத்தான் தெரியும். ஆகவே அதை வைத்து திட்டமிட்டு கொள்ளுங்கள். குறிப்பாக சொன்னால் வரக்கூடிய மழை கண்டிப்பாக உங்கள் வயலில் நீர் தேங்கும் அளவிற்கு கண்டிப்பாக இருக்கும். ஆகையினாலே அதை வைத்து நீங்கள் திட்டமிட்டு கொள்ள வேண்டும். இன்று மழை உங்களை ஒதுக்கிவிட்டு சென்றாலும் கவலைப்படக்கூடாது, நாளையிலிருந்து தான் பரவலாக பெய்யும். இன்றே பெய்ய வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை. ஏன்னா இன்று பெய்யும் என்று சொன்னார், இன்றும் பெய்யாமல் ஒதுக்கிவிட்டு சென்று விட்டது. வரும் மழை இப்படித்தான் இருக்கும் என்று நீங்களாக குழம்பிக் கொள்ளக்கூடாது. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் மிகச் சிறப்பான மழை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். செப்டம்பர் மாதம் இறுதி வரைக்கும் மழை இருக்கிறது, அக்டோபர் மாதமும் மழை இருக்கிறது. அக்டோபர் 17ஆம் தேதி தொடங்கி இருக்கிற வடகிழக்கு பருவமழை கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திற்கு மிகச் சிறப்பான மழை. கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஆகிய கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் எல்லாமே நல்ல மழையை கொடுக்கும் வகையில் தான் இந்த வானிலை அமைப்பு வரக்கூடிய நாட்களெல்லாம் அமையும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை மழை நீரை சேகரித்தல், திட்டமிட்ட வேளாண்மை செய்ய நம்முடைய மாநிலையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வேண்டும். நண்பகல் அறிக்கையில் இன்றைய மழை எந்த இடம் எத்தனை மாவட்டம் என்பதை, தினசரி 30 மாவட்டங்களுக்கு மழை தெரிகிறது. இன்றைய மழை எந்த மாவட்டம், உங்கள் மாவட்டம் ஒன்றா போன்ற அறிக்கையுடன், அதிலும் எந்த இடத்தில் கூடுதல் மழை பெய்யும் என்பதையெல்லாம் புள்ளி விவரத்துடன் விளக்குகிறேன். நண்பகல் அறிக்கையுடன் இணைந்திரு